ஹாய் வியூவர்ஸ், ரிவ்யூ எக்ஸ்பிரஸ்ல நம்ம பார்க்க போற படம் ரிச்சி. லாஸ்ட் வீக் கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதில், ஜட்ஜோட மகன் திருடன், திருடனோட அப்பா போலீஸ். ஸோ இதற்கான சரியான விடை அம்மா. ஸோ இதற்கான கரெக்டான விடையை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ண எல்லாருக்குமே ஒரு அழகான பரிசு உண்டு. ஓகே, இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கான மை, ஓட்டு போடுற மை இருக்குல்ல, நம்ம ஓட்டு போட்ட பிறகு மை வைப்பாங்க, ஸோ இந்த மை தயாரிக்கிற இடம் எங்கே இருக்கிறது? ஸோ அதுதான் இனி இந்த வாரத்துக்கான கேள்வி. ஸோ இதற்கான விடையை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கான பரிசு காத்து இருக்குது. ஓகே ரிச்சி, இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து கௌதம் ராமச்சந்திரன். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நட்டி நடராஜ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா நிவின் பாலி. நிவின் பாலி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே அவருக்கு இருக்கு. பிரேமம் படம் மூலமா அந்த பட்டாளம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை தக்க வச்சதுக்காகவே, ஸோ ஒரு டைரக்ட் தமிழ் படம், சரி இந்த படம் ஒரு கன்னட தழுவல், பட் இருந்தாலும் தமிழுக்கு இது வந்து ஒரு நேரடி படமா, ஸோ அவரோட ஓன் டைலாக்ல வந்து பேசி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னும் போது ஒரு கதையா வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த படத்தோட நாயகி வந்து ஓப்பனிங்லயே வந்து அந்த கதையை வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த அவங்க சொல்லிட்டு வர அந்த கதைகள்ல என்னென்ன கதாபாத்திரம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரிச்சி, செல்வா, ரகு, ஸோ இந்த மூணு பேர் பட்ட, இந்த மூணு பேருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஸோ இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா, ஃபிலோமினா அண்ட் டெமோக்ராசி அண்ட் வந்து பீட்டர், ஸோ இவங்க வந்து எந்த வகையில் வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது அது இல்லாமல் நம்ம ரிச்சி கூட இருக்கிற முருகேஷ் மற்றும் இன்னொருத்தர், ஸோ இவங்கெல்லாம் வந்து எந்த வகையில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஸ்டோரியோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயசில் விளையாடிட்டு இருக்கிற ஒரு நண்பன் ஒரு சின்ன தவறுக்காக, சின்ன வயசில் அவர் தெரியாமல் பண்ண ஒரு தவறுக்காக தன் நண்பன் வந்து எப்படி பாதிக்கப்பட்டுள்ளான், எப்படி பாதிக்கப்பட்டான் அப்படின்றத விட, ஸோ அவன் வந்து இவனை தேடிட்டு இருக்கான், இவன் எப்போ கண்ணில் கிடைப்பான் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. அவன் கண்ணில் கிடைச்சவனே அவனை என்ன பண்ணுறாரு, அண்ட் அது ஒரு புறம் இருக்க. ஸோ இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பன் வந்து தன்னால் தான் வந்து சாகுப்பட்டான் அப்படின்னு இன்னொரு ஊருக்கு மாறுதல் ஆகி வாங்கி அங்கே வந்து ஒரு நண்பன் கிடைச்சிருக்காரு. அந்த நண்பனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நண்பனோட தங்கச்சி, நாங்கள் எங்கேயாவது போயிருப்போம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னியே அப்படின்னு சொன்னோன்னும், ஸோ அந்த ஒரு ஆதரத்தில் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஸோ இவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எங்களுக்கு எப்படி புரியலையோ அதே போல் தான் உங்களுக்கும் புரியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் எதுக்காக கொள்கிறான், ஸோ அது தெரியாமே வந்து செத்து போகிறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக இவன் தான் பண்ணானா அப்படின்னு தெரியாமல் கொள்றான். ஸோ இது எல்லாமே வந்து இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் தேர்தலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான விடையை கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் படத்தோட நடிகர் ஹீரோ, ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பாலி. பிரேமம் படம் வந்து அவர் ஒரு கிளாஸான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாசான இடத்த கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து மாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மாசாக ஒருத்தர் காமிச்சாச்சு, கிளாஸாக ஒருத்தர் காமிக்கணும்ல, கிளாஸாக காமிச்சது தான் நம்ம நட்டி நடராஜை காமிச்சிருக்காங்க. தலைவர் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மூலியே தான் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஃபேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, ஸோ யூடியூபோட புகழ் அவங்க. ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு ஃபேராக பண்ணியிருக்காங்க. இவங்களோட லவ் சீன்ஸ் அந்த மெலடி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்க வைக்குது. ஸோ இவங்களை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா டெமோக்ராசி, பீட்டர், ஸோ இந்த ரெண்டு ரோலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கதையோட ஒட்டி, ரெண்டு பேரோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து சிங்க் ஆகுறதுனால, ஸோ இந்த ரோலை வந்து நம்மளை ரசிக்க வைக்குது. ஸோ இவங்களை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து நிவின் பாலியோட அப்பாவா ஃபாதரா வராரு, ஃபாதர்னா இங்க இந்த ஃபாதரா வராரு. அண்ட் விஷாலோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஐசக் அண்ணன்ற ஒரு கேரக்டர்ல நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரியாம, நமக்கு தெரியாம அவர் ரோல் வந்து அதுல வந்திருக்காரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட நடிகர் நடிகைகளோட பங்களிப்பு. ஓகே, இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ஒர்க், அப்படின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு இசை தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. ஸோ இந்த படத்தோட இசை பிஜிஎம், நிவின் பாலிக்கு போட்டுருக்கிற இசையும் சரி, அந்த மெலடி சாங் கொடுத்துருக்கிற விதமும் சரி, இது எல்லாமே வந்து சூப்பர்பா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கான ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம், இந்த இசையும் சரி அந்த பாடல்களும் சரி. அண்ட் அதே போல சினிமோட்டோகிராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் இந்த படத்தோட பிளஸஸ். இந்த படத்தோட டைரக்டர் பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய முயற்சியை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு கதையை வந்து ஒரு அழகா சொல்லுவாங்க. இவர் வந்து நம்மளுக்கு வந்து சில ட்விஸ்ட்களை வச்சு, ஸோ அதை வந்து முடிச்சு வந்து அவுத்துருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி. அந்த முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பாலியோட ஃபேன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நட்டி சாரோட ஃபேன்ஸ் இவங்க என்ஜாய் பண்ணுறதால இந்த படம் வந்து ரசிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த படத்துக்கான பிளஸஸ். ஸோ இந்த படத்தில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குதான், ஏன்னா அந்த லேகிங் இல்லையா. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிவின் பாலி மட்டுமே வந்து பேசிட்டு இருக்காரு. அதை தவிர்த்துட்டு நட்டி நடராஜோட ரோலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசிக்க வைக்கிறாப்போல போகுது. ஒரே கோர்வையில் போயிட்டு இருக்கும்போது இவங்களோட லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரசிக்க வைக்கிறாப்போல இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக்கியிருக்கலாம் அப்படின்னு தான் எங்களோட தாழ்வான கருத்து. ஓகே, மொத்தத்தில்
ரிவி எக்ஸ்பிரஸ் எங்களோட வேகம் இந்த பத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 2.75 out of 5.